இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி குலாப்ஜாம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஆரோக்கியமானது தான். இதில் பார்த்தீங்கன்னா பால் பொடி சோடா பொடி எதுவுமே சேர்க்கல. இதில் ஃபுல்லாகவே நான் வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் வெரைட்டியாகவும் இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அச்சசல் நம்ம குலாப்ஜாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குலாப்ஜாம் வந்து குண்டு குண்டு இன்னும் நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். இந்த குலாப்ஜாமுக்கு தேவையான சர்க்கரைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1.5 கப் வந்து நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். அதுக்கு 2 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் வந்து பிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் சேர்க்கவும் பொடிச்சு சேர்க்குறீங்க அப்படின்னா சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்து பொடிச்சுக்கோங்க, அப்போ நல்லாவே பொடியாகி வரும். இல்லைன்னா நீங்கள் இப்படி முழுசாகவே சேர்த்து நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரைலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 கப் வந்து பால் சேர்த்துக்கிறேன். கட்டியான பால் சேர்த்துக்கோங்க. நம்ம பால் பொடி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஃபுல்லாகவே வந்து பாலில் தான் செய்ய போகிறோம். 2 கப் வந்து அளந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் பாலுக்கு 1 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா நான் 20 குலாப்ஜாம் செஞ்சேன். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த பாலோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கோதுமை மாவை இந்த பாலோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கோதுமை மாவு எல்லாமே வந்து அந்த பால் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பேன்லேருந்து நல்லாவே வந்து இலகி வருது தெரியும். இந்த மாதிரி சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு செய்யணும். இந்த மாதிரி பேனில் விட்டுட்டு வரும்போது நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை ஆற வைக்கணும் இல்லையா, அதனால் நம்ம இதிலேயே வச்சோம் அப்படின்னா ஆறாது. அதனால் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடாகிருச்சு. இப்போ 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்புக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். நம்மளோட குலாப்ஜாம் நல்லா குண்டு குண்டுன்னு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கைகளை வச்சு பிசையும் போது இந்த மாதிரி ப்ரெஷரில் நம்ம பிசைய முடியாது. ஸோ இந்த மாதிரி 1 கப் எடுத்துகிட்டு நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாயிரும். இதனால் நம்மளோட குலாப்ஜாம் ரொம்பவே சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா திரட்டி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கைகளை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கப்பை வச்சு பிசைகிறதுனால பார்த்தீங்கன்னா மாவு நல்லாவே சாஃப்டாக ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு மாவு கிடச்சிருக்கு. இந்த மாவை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை உருட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கைகளும் இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காதீங்க, லேசாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உள்ள மாவு வேகாமல் போயிடும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலேருந்து குலாப்ஜாம் மாவு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக இந்த மாதிரி குலாப்ஜாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க. இந்த தீபாவளிக்கு என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் நம்மளுக்கு எடுக்கவே செய்யாது, ரொம்பவே சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலேருந்து வாங்குகிற குலாப்ஜாம் விட அதிக அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. இப்போ நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குலாப்ஜாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. அடுப்பை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குலாப்ஜாம் சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மாவு வந்து வேகவே செய்யாது. வெளியே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து செவந்து வரும், ஆனால் உள்ள மாவு வேகாது. அதனால் எப்போவுமே குலாப்ஜாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இந்த குலாப்ஜாம் எடுக்கிற வரைக்கும் நம்ம இந்த சிம்மில் வச்சே தான் இந்த குலாப்ஜாமை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும்.
சிம்லே வச்சு வேக வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குலாப்ஜாம் வந்து நல்லாவே வெந்து கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த குலாப்ஜாமை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக குண்டு குண்டுன்னு நல்ல செக்க செவேன்னு வந்திருக்குன்னு. ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு குலாப்ஜாமும் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பில் இந்த குலாப்ஜாமை நம்ம போட்டுடலாம். எவ்வளோ உருண்டை உருண்டையாக நல்ல அழகாக சாஃப்டான குலாப்ஜாம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இது நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம், ஆனால் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவாவில் கூட செய்யலாம். ரவாவில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ரவாவை கொஞ்சமாக வறுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி குலாப்ஜாம் செய்யலாம். கண்டிப்பாக இதே டேஸ்ட்டில் வரும். நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த டேஸ்ட் வராதுங்க. எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு காலி பண்ணிட்டாங்க. 20 குலாப்ஜாமும் 5 நிமிஷத்துலேயே காலி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த குலாப்ஜாமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிறப்பில் நல்லாவே ஊறி வரணும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குலாப்ஜாம் வந்து நல்லாவே ஊறி வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குலாப்ஜாம் எனக்கு நல்லாவே சூப்பராகவே வந்துச்சு. இந்த கோதுமை மாவு குலாப்ஜாமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட பால் பொடியும் சேர்க்கலை, சோடா பொடி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நம்ம ரியலாக நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரியே சூப்பரான டேஸ்ட்டாக இருந்து அச்சசல் அதே டேஸ்ட்டாக இருந்து கொஞ்சம் கூட டேஸ்ட் வித்தியாசமே இல்லை. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த குலாப்ஜாம் வந்து இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளியை ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் கெஸ்ட்டுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ.